ஹாய் விவேஸ், வெல்கம் டு பிளாக்பஸ்டர் ஃப்ளாஷ்பேக். இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்கணும்னா, என்ன படம்ல படங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. கிட்டத்தட்ட நிறைய படங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு டைட்டிலில் பார்க்க போகிறோம். எப்படின்னா, ஒரு மாஸ் வில்லனாக ஒரு கதாபாத்திரம் நடித்தா மட்டும்தான் அந்த மாஸ் ஹீரோ வெளியே நல்லா தெரியும். அதே மாதிரி மாஸ் வில்லனும் தனியாக தெரிவாங்க. ஸோ அப்படிப்பட்ட வெற்றி கண்ட திரைப்படங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக அமைதிப்படை. மணிவண்ணன் இயக்கத்தில் சத்யராஜ் நடித்த அமைதிப்படை திரைப்படங்கிறது எல்லாராலும் மறக்க முடியாத ஒரு திரைப்படம். நகைச்சுவைக்காக இருந்தாலும் சரி, வில்லன் கேரக்டராக இருந்தாலும் சரி, ஹீரோ கேரக்டராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் பட்டைய கலப்பிருப்பார் மணிவண்ணன் சார். அவருடைய கதை வசனமாக இருந்தாலும் சரி, டயலாக்காக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துலேயும் வந்து மாஸ் தான் காட்டியிருப்பார். அதே மாதிரி நடிப்பில் சத்யராஜ் தூள் கலப்பியிருப்பார். இன்ஸ்பெக்டர் தங்கவேலுங்கிற ஒரு கேரக்டரில் ஒரு நல்லவனாக நடிச்சிருப்பார். ஸோ அதே இதில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதே ரெட்டை ரோல் தான், அதே சத்யராஜாக நடிச்சிருப்பார், டுயல் ரோலில் நடிச்சிருப்பார். அமாவாசையா அந்த படத்தில் வந்து நாகராஜ சோழன் எம்எல்ஏவாக மாறி இருக்கிற ஒரு கதாபாத்திரம் தான் நெகட்டிவ் ஷேலில் நடிச்சிருப்பார். அமாவாசை கேரக்டர் அப்பா செம்மையாக இருக்கும். தியேட்டரில் வந்து அந்த இன்னைய வரைக்கும் சரி, ஒரு அரசியல்வாதியை ட்ரோல் பண்ணணும்னா அந்த மீம்ஸை தவிர, அமைதிப்படை மீம்ஸை தவிர வேறு எந்த மீம்ஸாலையும் அதை ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் அமைதிப்படை திரைப்படம். அடுத்த திரைப்படம் எதை பார்க்க போகிறோன்னா, எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த மிஸ்டர் பரத் திரைப்படம் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி ப்ளஸ் சத்யராஜ், சூப்பர் ஸ்டார் ரஜினி ப்ளஸ் சத்யராஜ் ரெண்டு பேரும் நடித்து கலக்கிய திரைப்படம் தான் மிஸ்டர் பரத். பரத்துங்கிற கேரக்டரில் ரஜினி சார் நடிச்சிருப்பார். ஸோ கோபிநாத்ங்கிற கேரக்டரில் சத்யராஜ் சார் தூள் கலப்பியிருப்பார் அதே மாதிரியே. ஸோ இந்த படத்துடைய கதைன்னு பார்த்தீங்கன்னா, கோபிநாத் என்கிற சத்யராஜ் சாருடைய மகன் தான் பரத் என்கிற ரஜினி சார். ஸோ இதை வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்கான ஒரு போராட்டம் தான் இந்த படமே. ஏன்னா தன் மகன் தெரிஞ்சும் அதை ஏற்றுக்க மறுக்கும் தந்தையை வந்து எப்படி மகன் வந்து தான் வழிக்கு கொண்டு வரான்னு சொல்லிட்டு நடக்கிற ஒரு கதை தான், கதைக்களம் தான் இந்த மிஸ்டர் பரத். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடிப்புலையும் சரி, ஒரு பாட்டும் சரி, எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் படமாக தான் இது அமைஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து ரெண்டு பேருக்கும் யாரும் சளைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி ஒரு காமெடியாகவும் சரி, ஒரு வில்லத்தனமாகவும் சரி, செம்மையாக இருக்கும். அதே மாதிரி அவருடைய எப்போதும் உள்ள சத்யராஜ் சார் கூட குவாலிட்டி அந்த நக்கல் நையாண்டி தான், அந்த கலாய்க்கிறது, அங்கங்கே அந்த கவுண்டர் போடுறது, அது வந்து அது அவருக்கே உரித்தான ஒரு பாணி. ஸோ அந்த பாணியில் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பராக, அதுக்கு ஈக்குவலாக ரஜினி சாரும் நான் அதுக்கு சலச்சவன் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அவரும் ஈக்குவலாக நடிச்சிருப்பார். ரொம்ப சூப்பர் டூப்பராக வெற்றி அடைந்த படம் தான் மிஸ்டர் பரத். இப்போ பார்க்க போகிற திரைப்படம் பாட்சா. ரஜினி சார், நக்மா, ரகுவரன் இவங்க எல்லாம் நடிப்புலையும் வெளிவந்த படம் தான் பாட்சா. இந்த படத்தை பேரை கேட்டாலே மாசு தான். இன்னை வரைக்கும் சரி, அந்த படத்துக்கு நிகர் அந்த படம் மட்டும்தான். ஏன்னா அந்த படத்துக்கு நிகரான ஒரு படத்தை இன்னை வரைக்கும் தமிழ் சினிமாவில் நம்ம பார்க்கலன்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு கிளாஸான மூவி, அதே மாதிரி ஒரு கேங்ஸ்டருக்கு அந்த ஸ்டைலிஷான மூவிங்கிறதும் அந்த படம் மட்டும்தான். தன்னாலேயே இன்னும் அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்க முடியலன்னு ரஜினி சார் ஃபீல் பண்ணுற ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா பாட்சா தான். ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சண்டை காட்சிகளே இருக்காது. உடனே அந்த கேங்ஸ்டரு, அந்த பாம்பே, அந்த துப்பாக்கி, அது மட்டும் எல்லா படத்துலையும் வரும், அந்த துப்பாக்கி சீனும் சரி எல்லாமே வரும். பட் அந்த ஸ்டைலிஷு, அந்த மியூசிக்கு, அந்த பிஜிஎம்மு, மியூசிக்கு, ஸோ ஒரு கோம்போ வெற்றின்னு சொல்லுவாங்களா, எல்லாமே சேர்ந்து ஒரு வெற்றி அடிச்சுக்க முடியாத மூவினா பாட்சா தான். ஸோ அதே மாதிரி அதில் வந்து வில்லன் கேரக்டர் நடிச்சிக்க ரகுவரன் சார், மார்க் ஆண்டனி. இன்னைய வரைக்கும் வில்லனில் மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு வில்லனை இன்னைய வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்கவே முடியாது. அவர் நம்மளை விட்டு மறைந்து போனாலும் அவருடைய நடிப்புங்கிறது இன்னைய வரைக்கும் நம்மளுடைய நெஞ்சத்துலேருந்து நீங்க முடியாத ஒரு நடிப்பு. ஸோ மார்க் ஆண்டனிங்கிற கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருப்பார். இப்போ இந்த பாட்சாவில் எந்த அளவுக்கு ரஜினி சாருக்கு பேர் வாங்கி கொடுத்தாரோ அதே மாதிரி அதே ஈக்குவல் பேர் மார்க் ஆண்டனிங்கிற அந்த வில்லனுக்கும் ரகுவரன் சாருக்கு அந்த படம் பேர் வாங்கி கொடுத்துச்சு. ரெண்டு பேருமே வந்து சந்திச்சுக்கிற சீனாக இருந்தாலும் சரி, பேசிக்கிற சீனாக இருந்தாலும் சரி, அப்படி தான் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஈக்குவலாக அந்த நடிப்பில் வந்து ஒருத்தவங்க வந்து சளைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அந்த அந்த மார்க் ஆண்டனிங்கிற அந்த ஸ்லாங்கு, அந்த தொண்டையிலேருந்து வர அந்த ஸ்பீச்சு, அதே மாதிரி இந்த இவ பாட்சாங்கிற அந்த எக்கோ ஸ்பீச்சு, ஸோ இதெல்லாம் நம்ம மண்டையிலே இன்னும் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி பாட்சா பாட்சா அந்த சீனிலேருந்து சரி, எல்லாமே செம்ம டூப்பரான படம் பாட்சா. அடுத்த நம்ம பார்க்க போகிறது துப்பாக்கி. துப்பாக்கி பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில்
நம்மளுடைய தளபதி விஜய் நடித்து வெளிவந்த படம் தான் துப்பாக்கி. இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு இராணுவ வீரராக நடிச்சிருப்பார். அவர் ஊருக்கு வெக்கேஷனுக்காக சொந்த ஊருக்கு வரும்போது அங்கே நடக்கிற ஒரு தீவிரவாத செயலை இவர் எப்படி முறியடிக்கிறாரு, ஸோ அதுலேருந்து அவர் என்னென்ன விஷயங்களை சந்திக்கிறாருன்னு தான் இந்த கதை. வித்யுத் ஜாம்வால் தான் இந்த படத்துடைய வில்லனாக நடிச்சிருப்பார், தீவிரவாத கூட்டத்துக்கு தலைவனாக நடிச்சிருப்பார். அவருடைய நடிப்பும் விஜய் சாருடைய நடிப்புக்கு நல்ல ஈக்குவலாக நடிச்சிருப்பார். ஏன்னா இவர் எந்தெந்த ஸ்டெப்லாம் போகிறாரோ அதே மாதிரி ஒரு மைண்ட் கேம் மாதிரி தான் இந்த படம் இருக்கும். தன்னுடைய மெயின் கேமை வச்சு தன்னுடைய அறிவை வச்சு இந்த படத்தில் ரெண்டு பேருமே மோதிப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நேரடியாக மோதிக்காக கட்டியும் கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் தன்னுடைய அறிவு கூர்மையை வச்சு ரெண்டு பேருமே மோதிப்பாங்க. அதுதான் இந்த கதையுடைய இந்த படத்துடைய கதையாகவே இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு ஈக்குவலான படம்னே கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா தனி ஒருவன். இந்த படம் வந்து ஒரு சூப்பர் கிளாஸ் மூவின்னே சொல்லலாம். இந்த படம் வந்து இது வரைக்கும் வந்து ஜெயம் ராஜா இயக்கத்தில் ஜெயம் ரவி, நயன்தாரா, அரவிந்த் சாமி சார் மூணு பேரும் நடித்த ஒரு சூப்பரான ஒரு கோம்பு மூவி. இதில் வந்து ஜெயம் ரவி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பார். வில்லனாக நடிச்சிருக்க பார்த்திங்கன்னா அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமி இது வரைக்கும் ஒரு சாக்லேட் பாயாவோ ஒரு லவ்வர் பாயாவோ தான் நடித்து நம்ம பார்த்துருப்போம். இந்த படத்தில் வில்லனா சான்ஸே இல்லைங்க. அது அதோ அந்த கேரக்டரோட நேமே வந்து சித்தார்த் அபிமன்யு. அந்த நேம் தான் அவரை வந்து எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. இப்போ கூட அரவிந்த் சாமின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் அட்ராக்ட் ஆகிறதோட அந்த கேரக்டரோட நேம் சித்தார்த் அபிமன்யு. இப்போ வரைக்கும் பசங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ஒரு கெத்தாக காமிச்சிக்கணும் அப்படின்னா அதோடைய ஸ்டேட்டஸை எல்லாத்தோட ஸ்டேட்டஸ்லையும் பார்க்கலாம். இன்க்ளூடிங் நான் கூட அந்த மாதிரி பல ஸ்டேட்டஸ் வச்சுருந்துருக்கேன். ஸோ சித்தார்த் அபிமன்யு கேரக்டருங்கிறது எல்லா மனசுலேயும் அப்படி தான் எப்படி இருக்கணும், தன்னை வந்து இந்த உலகம் எப்படி பார்க்கணும், நம்ம வந்து இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி நம்மளை காமிச்சிக்கணும்னு அப்படி உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிற ஒரு கேரக்டர் வந்து அந்த சித்தார்த் அபிமன்யு கேரக்டர். அப்படி தான் அந்த அந்த கேரக்டர் எப்படி தான் ராஜா உருவாக்குனான்னு தெரில, அவ்வளோ சூப்பராக உருவாக்கியிருப்பார். அந்த கேரக்டரும் சரி இன்னை வரைக்கும் எல்லாத்துக்கும் எவர் கிரீன், எப்படி சொல்கிறது, எவர் ஃபேவரட்டாக இருக்கும் அது. ஸோ எல்லாத்துடைய அன்பையும் விருப்பத்தையும் பெற்ற கேரக்டர் தான் சித்தார்த் அபிமன்யு அந்த கேரக்டர். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா விக்ரம் வேதா. விக்ரமா மாதவ் நடிச்சிருப்பார், வேதாவா விஜய் சேதுபதி நடிச்சிருப்பார். இந்த திரைப்படம் வந்து எப்படின்னா ஒரு நல்லவன் கெட்டவன், ஸோ இது அப்படின்னு கூட சொல்ல வேணாம், நல்ல மனசாச்சு கெட்ட மனசாச்சு ரெண்டுக்கும் ரெண்டும் கேள்வி கேட்டுக்கிற ஒரு கதையாக தான் இந்த படம் இருக்கும். இதுக்குல ஒன்றுக்கு ஒன்று சிலைச்சதாகவே இருக்காது. ஏன்னா 16 கொலை செஞ்ச வேதாவை 18 என்கவுண்டர் செஞ்சு பதவி ப்ரொமோஷன் பண்ணுற விக்ரம் வந்து தேடிட்டு இருப்பார். மொத்தத்தில் கொலைங்கிறது ரெண்டு பேரும் செஞ்சுருப்பாங்க. இவங்க பதவியில் இருந்து செஞ்சால் அது வந்து நல்லது, ஐ மீன் அதுக்கு எந்த ஒரு கேள்வி கணக்கும் கிடையாது. இவர் வெளியிலிருந்து பொதுமக்களாக செஞ்சால் அது தப்பு, இது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்குமான ஒரு மனசாட்சியுடைய கேள்வி மோதலாக தான் இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்துடைய கதை களம்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேதா வந்து ரொம்ப பில்டப் பண்ணி சொல்லியிருப்பாங்க. வேதா வேதா அப்படி இருப்பார் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு, ஸோ மனுஷன் என்ட்ரி வந்து செம்மையாக கொடுத்துருப்பாப்புல விஜய் சேதுபதி. தன்னுடைய நடிப்பு திறங்கிறது அவர் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் மாசு சூப்பர் டூப்பராக பண்ணுவாப்புல. அதில் வந்து அந்த வடையை சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஸ்டேஷனுக்குள்ளே கொடுக்குற என்ட்ரி இருக்க மாஸ் என்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த போலீஸே வந்து சுற்றி எல்லாம் கன்னோடு நிற்பாங்க. மனுஷன் அசால்ட்டாக போய் சரண்டர் ஆகப்பில்ல. ஸோ சரண்டர் ஆனதுக்கப்புறம் விக்ரமுக்கு யோசிக்கிற, ஐ மீன் நம்ம மாதவன் சாருக்கு ஒரு திங்கிங் வரும், ஏன் இவ்வளோ பில்டப் கொடுத்த மனுஷன் ஏன் டக்குன்னு சரண்டர் ஆகணான்னு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கதை வந்து நகரும் அடுத்த கட்டத்தை. ஸோ இதில் வந்து ரெண்டு பேருடைய கோம்பவும் சரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஈக்குவலாக நடித்து சூப்பர் வெற்றி படமாக அமைஞ்ச படம் தான் விக்ரம் வேதா. கடைசியில் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு அந்த கிளைமேக்ஸில் பேசுகிற அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல டாப் மச்சு. ஸோ அந்த படங்கிறது செம்ம சூப்பரான படம் விக்ரம் வேதா. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஜிகிர் தண்டா. இந்த மூவி பார்த்தீங்கன்னா சித்தார்த் ப்ளஸ் பாபி சினிமா ரெண்டு பேரும் நடித்த ஒரு மூவி தான். ஸோ சித்தார்த் வந்து ஒரு குறும்பட இயக்குனராக இருந்து தன்னை வந்து நிரூபிச்சிக்க திரைப்படத்தை இயக்கிறதுக்காண்டி ஒரு கதைக்களத்தை தேடி அலைவார். ஸோ அப்போ ஒரு நிஜ ரவுடி ஸ்டோரியை தேடி அலைஞ்சும் போது மதுரைக்கு வருவார். மதுரையில் ஒரு நிஜ ரவுடியாக இருக்கிறது தான் பாபி சிங்ஹா. ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா
ஒரு நிஜ ரவுடி, அதுவும் மதுரை பக்கம் அந்த தென் மாவட்டம் சைடு வந்து எப்படி ரவுடிகள் இருப்பாங்களோ, ஸோ அந்த ஒரு கேரக்டரில் பாபி சிம்மா வந்து தன்னுடைய நடிப்பில் அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். ஸோ இவர் அவரை அட்ராக்ட் பண்ணி நான் வந்து உங்களை நடிக்க வைக்கிறேன் ஹீரோ கேரக்டரில், உங்கள் வில்லசு என்ன சொல்கிறது அந்த வில்லத்தனத்தை ஒரு பக்காவ படம் பண்ணலாம்னு சொல்லி அவரை காமெடி பண்ணி ஒரு படம் பண்ணி வெளிவரும். ஸோ அதை வச்சு அதில் அனலைஸ் பண்ணி பாபி சிம்மா அடுத்த கட்டம் எப்படி நகர்றாரு, எப்படி பழி வாங்குறாராங்கிறது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்கும். ஸோ இதில் வந்து சித்தார்த்தை விட, ஐ மீன் இந்த படத்துடைய ஹீரோ வந்து சித்தார்த்து தான், பட் அதை விட தன்னுடைய நடிப்பாற்றலில் பாபி சிம்மா வந்து தூக்கி சாப்பிட்ருப்பாரு. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாரு, செம்மையாக இருக்கும் அந்த படம். அதுவும் அந்த வில்லன் கேரக்டர்லாம் அப்படி தன்னை வந்து வில்லனாகவே வாழ்ந்திருப்பார். அவ்வளோதான், தன் அந்த மதுரையுடைய கேங்ஸ்டர் தலைவனாகவே நடிப்பிலன்னு இல்லை, அவர் நிஜமாகவே வாழ்ந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படி வெற்றி பெற்ற படம் தான் ஜிகிதண்டா. அடுத்த நம்ம பார்க்க போகிற மூவி எந்த மூவின்னு பார்த்தீங்கன்னா மங்காத்தா. நம்ம ஏகே அஜித் குமார் சாருடைய 50வது திரைப்படம் மங்காத்தா. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு தன்னுடைய ரசிகர் மன்றத்தைலாம் கலைச்சார். பல என்ன சொல்கிறது பல விமர்சனங்களுக்குலாம் அப்பாற்பட்டு இந்த படம் ரொம்ப பெரும் எதிர்பார்ப்புக்கு வெளிவந்த படம் தான் மங்காத்தா. இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு லுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் தான் அஜித் குமார் சார் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் தான் வெளிவந்திருப்பார். ஐ மீன் இந்த லுக்கு வந்து அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு வந்து அதுக்கப்புறம் செம்ம ட்ரெண்டாக வந்துச்சு. அது முன்னாடி வந்து பசங்களாம் வந்து வெள்ளை முடி வந்தால் லைட்டாக ஒரு ரெண்டு வெள்ளை முடி வந்தாவே டை அடிச்சுட்டு தான் வெளியே வருவாங்க, வெள்ளை முடியோட வெளியே வர மாட்டாங்க. ஆனால் இந்த படம் வந்ததோட வெள்ளை டை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வெள்ளை முடி உள்ளவங்களெல்லாம் தைரியமாக டையே அடிக்காமல் வெளியே வந்த வெளியே வரதுக்கு காரணமாக இந்த படம் தான் இந்த மங்கா தான். இந்த படத்தில் வந்து தன்னை வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடோவில் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தன்னுடைய நடிப்பை அவ்வளோ அசால்ட்டாக காமிச்சிருப்பார். செம்மையாக இருக்கும் அந்த நெகட்டிவ் ஷேடோவில் அவர் நடித்து ஒரு ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு வளர்ந்து வர நடிகன் கூட யோசிப்பாங்க, அது மட்டும் இல்லை ஒரு வளர்ந்த நடிகன் ஒரு நெகட்டிவ் ஷேடோவில் நடிக்கிறான் தான் ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா தன்னுடைய இமேஜ் வந்து அந்த இடத்துல ஸ்பாயில் ஆகிடுமோ, மக்கள் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களாங்கிற ஒரு தயக்கம் வந்து என்றைக்குமே ஒரு கதாநாயகன்கிட்ட இருக்கும், ஒரு ஹீரோட்ட இருக்கும். அந்த ஒரு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு துளியலை கூட இல்லாமல் தன்னை வந்து நிரூபிச்சதுக்காண்டி எந்த ரோலாக இருந்தாலும் பட்டை கலப்புறது தான் நம்ம அஜித்குமார் சாருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியே. அதில் மங்காத்தால் மணி 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 அப்படிங்கிற அந்த டைலாக்கு இன்றைக்கு வரைக்கும் டாப் மோஸ்ட் டைலாக்கு, எல்லா தரலும் பேசப்படுற ஒரு கூடிய டைலாக்கு. அது மட்டும் இல்லை ஒரு தன பணத்தாசையில் தன் அந்த கேரக்டர் அப்படியே உருமாறும். எப்படின்னா நெகட்டிவ் ஷேடில் தான் இருப்பாப்புல, அந்த காமெடி அப்படி இருக்கும்போது அந்த கண்டெய்னர் பணத்தை பார்த்துட்டு அந்த மாறுற அந்த ஃபேஸ் ரியாக்ஷனு அந்த எல்லாம் பார்த்தா தாங்க புரியும் அவ்வளோ செம்மையாக நடிச்சிருப்பாப்புல தன்னுடைய நெகட்டிவ் ஷேடில். ஸோ அந்த மாதிரி வெளிவந்து அதுக்கப்புறம் கடைசியில் அவர் யாருங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்ததில் வந்த படம் தான் மங்காத்தா. ரொம்ப பிளாக் பஸ்டர் மூவி கூட, அஜித் ரசிகர் மட்டும் இல்லாமல் எல்லா ரசிகராலையும் தமிழ் பட திரைப்பட ரசிகர் அனைவராலையும் கொண்டாடப்பட்ட படம் தான் மங்காத்தா. அடுத்தது பிளாக் பஸ்டர் ரிவ்யூவில் ஒரு மூவியோட சந்திக்கும் முறை. நன்றி, வணக்கம்.